ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் டுகெதர் நம்ம சாதாரணமாக நினைக்கிற மஞ்சள் காமாலையை பற்றி தான் இங்கே பார்க்க போறோம் மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோயல்ல இரத்தத்தில் ஃப்ளியருபின் அளவு அதிகமாக இருப்பதால் தான் மஞ்சள் காமாலையானது ஏற்படுகிறது மஞ்சள் காமாலை மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அவை கல்லீரலுக்கு முன் கல்லீரல் மற்றும் கல்லீரலுக்கு பின் என பிரிக்கப்பட்டுள்ளது இதில் கல்லீரலுக்கு முன் உள்ள காமாலையானது இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உடைவதால் ஏற்படுகிறது அடுத்து கல்லீரல் மஞ்சள் காமாலையில் ஃப்ளியூருபீனின் அளவு அதிகமாக இருப்பதால் நுரையீர செயல் பாட்டை குறைத்து கல்லீரலில் உள்ள அளிக்கும் கல்லீரலுக்கு பின் செல்வதில் ஏற்படும் தடையினால் ஏற்படுவதாகும் பொதுவாக மஞ்சள் காமாலையை கண்கள் மற்றும் சிறுநீர் போது மஞ்சள் நிறத்தில் இருப்பதை வைத்துதான் கண்டறிவோம் ஆனால் இது மட்டும் மஞ்சள் காமாலையின் அறிகுறிகள் இல்லை நமக்கு தெரியாத பல அறிகுறிகள் உள்ளன அவற்றை தெரிந்து கொண்டால் முன்கூட்டியே மஞ்சள் காமாலையை தடுத்துவிடலாம் இப்போது அத்தகைய அறிகுறிகள் என்னென்னவென்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் சருமம் மற்றும் கண்கள் காணப்பட்டால் அதுவும் மஞ்சள் காமாலைக்கான அறிகுறியாகும் ஆனால் இதனை பலர் சரியாக கவனிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அனிமியா காரணமாகவும் சருமம் வெளி நிறத்தில் காணப்படும் ஆகவே கவனமாக இருக்கவும் மஞ்சள் நிறத்தில் வரும் சிறுநீர் என்பது ஒரு பொதுவான மற்றும் அனைவருக்கும் நன்கு தெரிந்த அறிகுறியாகும் சில சமயங்களில் இதனை கூட பலர் சாதாரணமாக நினைக்கின்றனர் ஏனெனில் மஞ்சள் நிற சிறுநீர் உடல் வறட்சியினால் கூட ஏற்படும் ஆனால் மஞ்சள் காமாலை என்றால் நன்கு அடர்ந்த நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் வயிற்றின் வலது பக்கத்திற்கு சற்று கீழ்பகுதியிலும் சில சமயங்களில் சற்று மேல் பகுதியிலும் கடுமையான வழி அடிக்கடி ஏற்படும் இத்தகைய வழி மஞ்சள் காமாலைக்கு மட்டும் ஏற்படாது பித்தகற்கள் இருந்தாலும் ஏற்படும் ஆகவே அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் மூட்டு வலி பல காரணங்களால் ஏற்படும் ஆகவே பலர் மஞ்சள் காமாலையின் போது ஏற்படும் மூட்டு வலியை சாதாரணம் என்று நினைத்து விட்டுவிடுவார்கள் ஒருவேளை மூட்டு வழியுடன் வேறு ஏதாவது மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் மஞ்சள் காமாலையின் அறிகுறிகளில் ஒன்று பசியின்மை இது பலருக்கு இருக்கும் சாதாரண பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பதால் பலர் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த அறிகுறியுடன் மஞ்சள் நிற சிறுநீர் மற்றும் வாந்தி போன்றவை ஏற்படுமானால் அது மஞ்சள் காமாலை தான் வாந்தி எடுப்பது கூட பல காரணங்களால் ஏற்படும் ஆனால் தேவையில்லாமல் குமட்டல் அல்லது வாந்தி ஏற்பட்டால் அது இரத்தத்தில் ஃப்ளீரூபின் அளவு அதிகம் இருப்பதை காட்டுகிறது உடல் அரிப்பானது பித்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டு இரத்தத்தில் பிளீருப்பினி அளவை அதிகரித்து விடுவதால் ஏற்படுவதாகும் ஆகவே உடலில் அரிப்புகள் அதிகமாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் உடலில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அது காமாலைக்கான அறிகுறியாகும் ஆனால் பலரது சாதாரண உடல் வெப்பம்தான் என்றும் வெயிலில் சுற்றியதால் ஏற்பட்ட உடல் வெப்பம் என்றும் சாதாரணமாக நினைக்கின்றனர் ஆனால் உடல் வெப்பத்துடன் குளிர்ச்சியும் இருந்தால் அது காமாலைக்கான அறிகுறியாகும் மஞ்சள் காமாலை இருந்தால் மலமானது பழுப்பு நிறத்தில் வெளியேறும் இடையூறினால் அவை மனத்தை பழுப்பு நிறத்தில் மாற்றுகிறது உடல் சோர்வுடன் மற்ற மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் இரண்டு வாரத்திற்கு மேல் தொடர்ந்தால் இதுவும் மஞ்சள் காமாலைக்கான அறிகுறியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பண்ணுங்க